ஓகே இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம்மில் வந்து எ ஒர்க் ஆர்டர் ஃபார் 100 யூனிட்ஸ் ஆஃப் எ கமாடிட்டி ஹேஸ் டு பாஸ் த்ரூ 4 டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ் ஆஃப் விச் த மிஷின் அவர்ஸ் ரேட்ஸ் ஆர் மிஷின் பி ருபீஸ் 1.25, மிஷின் கியூ ருபீஸ் 2.50, மிஷின் ஆர் ருபீஸ் 3 அண்ட் மிஷின் இஎஸ் ருபீஸ் 2.25. ஸோ இப்போது இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒர்க் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 யூனிட்ஸ் வந்து கமாடிட்டி வந்து பாஸ் த்ரூ பண்ணுறது எப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் மிஷின்ஸில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பாஸ் ஆகி வருது. ஸோ அதுக்கு வந்து அந்த பாஸ் ஆகி வருது ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்ஸ் செலவாயிருக்கு. அந்த எக்ஸ்பென்சஸ் என்னென்னா ஃபாலோயிங் எக்ஸ்பென்சஸ் ஹேஸ் பீன் இன்கர்ட் ஆன் தி ஒர்க் ஆர்டர் மெட்டீரியல் 8000, வேஜஸ் ருபீஸ் 500. ஸோ மெட்டீரியல் வந்து 8000 செலவாயிருக்கு, வேஜஸ் வந்து 500 செலவாயிருக்கு. அதே மாதிரி ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்டைரக்ட் வேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் பி ஹேஸ் பீன் என்கேஜ்ட் ஃபார் 200 hours. ஸோ 200 hours வந்து வேலை செஞ்சுருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணால் 200 × 1.25 அப்படின்னு போட்டால் நம்மளுக்கு வேஜஸ் கிடச்சிரும், இன்டைரக்ட் வேஜஸோ அப்படி இல்லைனா வந்து ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வேஜஸோ நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அடுத்தது மிஷின் கியூ கொடுத்துருக்காங்க, மிஷின் ஆர் கொடுத்துருக்காங்க, மிஷின் எஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க அவர்ஸ். ஆஃப்டர் தி ஒர்க் ஆர்டர் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் மிஷின் மெட்டீரியல் ஒர்த் 400 ஆர் ஃபவுண்ட் பி சர்ப்ளஸ். ஸோ ஒர்க் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கையில் வந்து 400 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. எப்படின்னா 8000 மெட்டீரியலில் வந்து 400 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம்னு சொல்கிறாங்க. அப்போ 8000 − 400 7600 தான் நம்ம எடுத்துக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம வந்து 8000 வாங்கினோம், பட் ஆனால் அதில் வந்து 400 நம்ம யூஸ் பண்ணாமல் எடுத்துட்டோம். ஸோ 7500 மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மட்டும் 7500 மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும், ஏன்னா அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ் யூஸ்டு டு பி 40% ஆஃப் ஒர்க் காஸ்ட் பட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஆல் அரவுண்ட் ரைஸ் இன் தி காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சேல்ஸ் தேர் ஹேஸ் பீன் ஏ 50% ரைஸ் இன் தி ஆஃபீஸ் ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னா 40% ஆஃப் ஒர்க் காஸ்ட் தான், பட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஆல் அரவுண்ட் ரைஸ் இன் தி காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சேல்ஸ் ஹேஸ் பீன் ருபி 50% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறேன். அதாவது ஓவராலாக வந்து 50% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 40% + 50% ஏன்னா 50% ரைஸ் ஆயிருக்குன்றாங்க ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், 40% + 50% பண்ணால் 60% டோட்டலாக வருது. Moreover, it is known that 10% of production will be to be scrapped as not been up to the specification. So, after the 10% of production la vandu scrap panitom or nammoda specification la vandu tharalum solittu and product vandu namma scrap panitom. So, the scrap pannadala vandu 5% of the cost of sales da. ஸோ நம்ம விற்றுருக்கோம். ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் வந்து 5% அளவு தான் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த 10%ல 5% அளவு தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு நம்மளுக்கு சேலில் வந்து பார்த்திங்கன்னா வேலை. அதுக்கு தான் விற்றுருக்கோம் நம்ம. ஸோ இஃப் தி மேனுஃபேக்சரர் வாண்ட்ஸ் டு மேக் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 20% ஆன் தி டோட்டல் காஸ்ட் ஆஃப் தி ஒர்க் ஆர்டர் ஃபைண்ட் அவுட் தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி ஆஃப் ஏ யூனிட் ஆஃப் கமாடிட்டி ரெடி ஃபார் சேல். ஸோ இப்போ மேனுஃபேக்சர் வந்து 20% ப்ராஃபிட்டை வச்சு விற்கணும்னு பார்க்குறாரு. ஸோ இப்போ அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் நம்ம. ஸோ மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி 8000 − 400, ஸோ 7600 தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து டைரக்ட் வேஜஸ் அவங்க கொடுத்துருக்காங்க 500. ஸோ அந்த 500 எடுத்து நம்ம போட்டோம். ஸோ ப்ரைம் காஸ்ட் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு. ஸோ அடுத்தது இப்போ நம்ம ஒர்க் ஓவர் ரேட் செட் மிஷின் ஓவர் ரேட். ஸோ இப்போ மிஷின் ஹவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க 200, 160, 240, 132. அதே மாதிரி அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஹவர்ஸ் இன்ட்டு ருபீஸ் அமௌண்ட்லேயும் போனால் நம்மளுக்கு வந்து ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும், அப்படின்னா ஒர்க் ஓவர்ஹெட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ ஒர்க் காஸ்ட் வந்து கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம ப்ரைம் காஸ்ட்டையும் இந்த ஒர்க் ஓவர்ஸ்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒர்க் காஸ்ட் கிடச்சிருச்சு. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 60%, அதாவது 40%ஆக இருக்குது, பட் ஆனால் 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க ஓவராலாக ஆல் ஒன் அண்ட் ரீசன்ட். ஸோ 40% + 50% பண்ணால் நமக்கு 60% வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒர்க் காஸ்ட்டில்
இருந்து நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் நம்ம 60% கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் கூட்ஸோடு கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி இப்போது வந்து நம்ம அடுத்தது பண்ணாமல் ஸ்க்ராப் வேல்யூ. ஸோ இப்போ ஸ்க்ராப் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5% ஆஃப் காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் வந்து 10% வந்து நம்ம வந்து விற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் வந்து நம்ம இப்போ 5% எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம 10% நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு 78 வரும். ஸோ நம்மளுக்கு இப்போ டோட்டல் காஸ்ட் கிடச்சிச்சு. ஸோ ப்ராஃபிட் வந்து 20% வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆன் தி டோட்டல் காஸ்ட். ஸோ 20% நம்ம வந்து நம்ம இப்போ அதுக்கு ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து கிடச்சிடும் 100 யூனிட்ஸ்க்கு. ஸோ பர் யூனிட்டுக்கு வந்து பார்த்தோம்னா அதுக்கு பர் யூனிட் நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ 18,659/100 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பர் யூனிட்டுக்கான விலை கிடச்சிடும் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 4. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 4 வந்து என் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இஸ் டிவைடட் இன்டூ 3 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஏ பி அண்ட் சி. ஆல் ப்ரொடக்ஷன் இஸ் டு கஸ்டமர்ஸ் ஆர்டர். ஆல் ஆர்டர்ஸ் ஆர் டிஸ்மிலர் அண்ட் தே கோ த்ரூ ஆல் தே 3 டிபார்ட்மெண்ட்ஸ். அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது ஏபிசின்னு. இப்போ எங்களோட வேலை என்னதுன்னா கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணித்தர ப்ராடக்டை. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி சிமிலராக இருக்காது, டிஸ்சிமிலராக இருக்கும், வேறு வேறையாக இருக்கும். ஆனால் அது எல்லாமே வந்து இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு தான் வரும். ஸோ ஃபினிஷிங் ப்ராடக்டாக வரும்போது இந்த 3 டிபார்ட்மெண்ட்டை தாண்டி தான் வரணும், வர வேண்டியதாக இருக்குது. ஸோ அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டையே டிபார்ட்மெண்ட்ஸ் பி டிபார்ட்மெண்ட் சி கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ ஆயிருக்குனு சொல்லி கொடுத்துருக்காங்க, டைரக்ட் லேபர் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்புறம் இன்டைரக்ட் காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டோட்டலாக எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் ஏ பர்டிகுலர் ஆர்டர் வாஸ் டிட்டர்மைன்ட் அஸ் ஃபாலோஸ். அதாவது பர்டிகுலர் ஆர்டர் அந்த டோட்டல் அந்த நம்ம வந்து ஓவராலாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டர் மட்டும் நம்ம எடுத்து பார்க்குறோம், அது எங்கே கொடுத்துருக்குறாங்க. அந்த பர்டிகுலர் ஆர்டரில் டைரக்ட் மெட்டீரியல் வந்து 1000 ரூபாய் இருக்குது, டைரக்ட் லேபர் வந்து டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்து 120, டிபார்ட்மெண்ட் பிக்கு வந்து 280, டிபார்ட்மெண்ட் சிக்கு வந்து 200 டைரக்ட் லேபர் காஸ்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்டைரக்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் அப்படி கூட சொல்லலாம் 600 ஆகிருக்கு. ஓகேங்களா, தி ஜென்ரல் மேனேஜர் ஆடிய ஈஸி ஐடியா தட் தி ஜாப் எக்ஸிக்யூட்டட் ஆன் ஆர்டர்ஸ் ஆஃப் திஸ் நேச்சர் ஆர் அண்டர் ப்ரைஸ்ட். ஜென்ரல் மேனேஜருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம இன்டைரக்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு வந்து தப்பாக கேல்குலேட் பண்ணியிருக்காங்க, அதாவது அண்டர் எஸ்டிமேட், அதாவது குறைஞ்ச ப்ரைஸில் வந்து வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸோ த சர்வீஸ் ஆஃப் எ ஃபர்ம் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் விச் யூஆர் ஏ மெம்பர், அதாவது ஃபர்ம் காஸ்ட் அக்கௌண்டிங் ஃபர்மில் வந்து நம்ம ஒரு மெம்பர்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறாங்க. கேன் யூ டிடெக்ட் ஆஃப்டர் ஏ கேர்ஃபுல் ப்ரிஷுவல் ஆஃப் தி லிமிட்டட் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் தி ஃபண்டமெண்டல் பாலிசி ஆஃப் தி கம்பெனிஸ் மெத்தட் அஸ்யூமிங் தட் தி டைரக்ட் லேபர் காஸ்ட் இஸ் ஆன் அக்செப்டபுள் பேசிஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிங் இன்டைரக்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கம்பெனி ஃபாலோ பண்ண மெத்தட் வந்து தப்பு. இப்போது வந்து நம்ம வந்து டைரக்ட் லேபர் காஸ்ட்டை தான் நம்ம வந்து மெத்தடாக யூஸ் பண்ணி இன்டைரக்ட் காஸ்ட்டோ இல்லை மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டோ வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இப்போது ப்ரிப்பேர் ஏ ரிவைஸ்டு காஸ்ட் ஃபார் ஆர்டர் டிஸ்ட்ரிபியூட்டிங் இன்டைரக்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ரிவைஸ்டு காஸ்ட் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இன்டைரக்ட் காஸ்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக புதுசாக. ஸோ இப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைரக்ட் காஸ்ட்டு வந்து 20,000, 40,000, 30,000. ஸோ அது மாதிரி டைரக்ட் லேபர் காஸ்ட்டு வந்து 40,000, 20,000, 30,000. ஸோ இப்போ வந்து நம்ம ஆன் தி அசம்ஷன் தட்
டைரக்ட் லேபர் காஸ்ட் மெத்தட் இஸ் கன்சிடர்ட் டு பி அ ரீசனபிள் மெத்தட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ். ஸோ இங்கே இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டைரக்ட் லேபர் காஸ்ட்டை வந்து பிரித்து போடுறதுக்கு, அதாவது நம்மளுக்கு இப்போ தெரியும் இதில் வந்து டைரக்ட் லேபர் காஸ்ட்டும் இன்டைரக்ட் லேபர் காஸ்ட்டும் ஓவராலாக கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் நம்ம இதை பிரித்து போடுறதுக்கு இன்டைரக்ட் லேபர் காஸ்ட்டை நம்ம வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் ஆர்டருக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கோ இல்லை அதில் வந்து எவ்வளோ செலவாக அந்த பர்டிகுலர் ஆர்டருக்கு மட்டும் எவ்வளோ இன்டைரக்ட் காஸ்ட் செலவாகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும்னா டைரக்ட் லேபர் காஸ்ட் மெத்தட். இங்கே கொடுத்துருக்கோம் டைரக்ட் லேபர் காஸ்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு தான் அது மெத்தட் எப்படின்னா அது இன்டைரக்ட் லேபர் காஸ்ட் டிவைடட் பை டைரக்ட் லேபர் காஸ்ட் இன்ட்டு 100. ஸோ அங்கே தான் இது கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஏ பை பி இன்ட்டு 100 சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம போட்டோம்னா பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இதை வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணோன்னா டைரக்ட் லேபர் காஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இன்டைரக்ட் லேபர் காஸ்ட்டு வந்து எப்படி நம்ம பிரித்து போடுறது ஒரு ஒரு பர்டிகுலர் ஆர்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம அதை வச்சு நம்ம போட போகிறோம். இந்த பர்டிகுலர் ஆர்டரில் டைரக்ட் மெட்டீரியல் வந்து 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அதே 1000 எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டோம். ஸோ அடுத்தது வந்து டைரக்ட் லேபர். ஸோ டைரக்ட் லேபர் காஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க 120, 280, 200. ஸோ இப்போ அதை எடுத்துன்னு இங்கே போட்டு 600 ஆயிருக்கு இப்போது. ஸோ அதில் வந்து ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 1600 கிடைக்கும். அதே மாதிரி இன்டைரக்ட் காஸ்ட் வந்து இங்கே 600 கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அதே 600 போடக்கூடாது. நம்ம இப்போ கண்டுபிடிச்ச அந்த டைரக்ட் அதாவது டைரக்ட் லேபரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சதை வச்சு நம்ம அலாக்கேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டைரக்ட் லேபர் என்னாவோ அது வந்து 50%, இப்போ டிபார்ட்மெண்ட் டிக்கு வந்து 50% கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் லேபரில் இப்போ 120 ஆகிருக்குன்னா அதில் 50% 60. ஸோ அதுதான் வந்து இன்டைரக்ட் லேபர் காஸ்ட்டாக ஆகும், இல்லை ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து 200% கொடுத்துருக்காங்க. ஸோ 100% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைரக்ட் லேபரில் வந்து டிபார்ட்மெண்ட் பிக்கு வந்து 280, சிக்கு வந்து 200. ஸோ அதை வந்து பர்சன்டேஜால் நம்ம இன்ட்டு பண்ணி போட்டோம்னா அந்த அமௌண்ட்டை போட்டுருவோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இப்போது கிடச்சிருச்சு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு.